பாதுகாப்பான இருப்பிடம் ஒருவரது நிம்மதியான வாழ்க்கைக்கு இன்றியமையாததாகும். எனினும் எமது நாட்டில் காணிகள் அல்லது வீடுகள் இல்லாமல் சிரமப்படுவோருக்கு பஞ்சமில்லை. காலத்திற்கு காலம் வீடமைப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இன்றும் பலர் வீடற்றவர்களாக உள்ளமைக்கான காரணம் என்ன? எமது நாட்டுக்கு நடந்தது என்ன? நாட்டில் நிவர்த்திக்கப்படாத குடியிருப்பு பிரச்சினை தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம். நம் நாட்டிற்கு நடந்தது என்ன? எல்லா வளங்களும் நிறைந்த எமது நாட்டில் 2,31,00,000 மேற்பட்டவர்கள் வசிக்கின்றனர். நாட்டின் தலைநகரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வானுயர்ந்த கட்டடங்களை காண முடிகிறது. எனினும் அரசாங்கத்தின் புள்ளி விவரங்களுக்கு அமைய நாட்டில் 800,000 குடும்பங்களுக்கு வீடுகள் இல்லை. நாட்டின் வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட யுத்தத்தால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தமது சொந்த வீடுகளை இழந்து நிற்கதியாகினர். காணி உரிமையும் வீட்டுரிமையும் இன்றி மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பல தசாப்தங்களாக எவ்வித வசதிகளும் அற்ற லயனறைகளில் வசிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தவிர நாட்டின் பல பகுதிகளில் நீண்ட காலமாக வீடுகள் இல்லாமல் வசிப்போரும் இருக்கின்றனர். கை கட்டும் தூரத்தில் காணி உரிமை, வீடற்ற மக்களுக்கு வீடுகள், இவை தேர்தல் மேடையில் மிக பிரபல்யமான உறுதிமொழிகளாகும். எனினும் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் உரிய முறையில் நிறைவேற்றப்பட்டனவா? அவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்னமும் 800,000 குடும்பங்கள் வீடற்றவர்களாக அல்லலுற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குமா? நினைவில் உள்ளதா? வடக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொறுத்து வீடுகளை நிர்மாணிக்கின்றமை தொடர்பில் கடந்த காலங்களில் பேசப்பட்டது. அரசியல்வாதிகளின் தூண்டுதலால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் அந்த திட்டம் இறுதி தருணத்தில் கைவிடப்பட்டது. வடமாகாணத்திற்கு அந்த பொறுத்து வீடுகள் பொருத்தமில்லை என்றால் வேறு பகுதிகளிலும் மக்களுக்காக அந்த வீட்டுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் குறுகிய நோக்கத்துடன் செயற்பட்ட சில அரசியல்வாதிகளால் அந்த திட்டம் எவருக்கும் கிடைக்காமல் போனது. அது மட்டுமா? நல்லாட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் அநேகமாக முழுமை பெறவில்லை. அதற்கான காரணம் என்ன? அடுத்து வந்த அரசாங்கங்களும் குறித்த திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை. காரணம் அரசியல் போட்டி. இன்று அந்த வீடுகள் பச்சை காடுகளாக மாறிவிட்டன. காடாகி கிடப்பது மக்களின் பரிப்பணம் அல்லவா? பல நாடுகளின் உதவியுடன் நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களின் பரிதாப நிலை என்ன? சில வீடமைப்பு திட்டங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. மேலும் சில வீடமைப்பு திட்டங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டதால் அடுத்து வந்த அரசாங்கங்கள் அந்த வீடமைப்பு திட்டங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்த முன்வரவில்லை. அரசியல் பேராசையை மட்டும் மனதில் கொண்டு செயற்படுகின்றவர்களுக்கு நிலமற்று வீடற்றவர்களாக வெயிலிலும் மழையிலும் துன்பப்படும் மக்களின் உள்ள குமுறல் புரியுமா? இயற்கை அனர்த்தங்களால் மக்கள் காவு கொள்ளப்படும் போது அல்லோல கல்லூரப்படும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கான பாதுகாப்பான வாழ்விடங்களை நிர்மாணிப்பதில் தயக்கம் காட்டுவது ஏன்? வீடமைப்பு திட்டங்கள் என்ற போர்வையில் தரகர கூலி பெற்று சம்பவம் செய்தவர்களுக்கு மக்கள் சம்பவம் செய்யும் காலமே இது. தொடர்ச்சியான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமானாலும் ஏமாற்றங்கள் தொடர்வதை மக்கள் எந்தென்றும் அனுமதிக்க மாட்டார்கள். ஓரிரண்டு தடவைகள் மட்டுமல்ல, பல தடவைகள் சிந்தியுங்கள். மறவாதீர் மக்கள், ஏனெனில் நீங்களே இப்போது கதாநாயகர்கள், கதாநாயகிகள். நம் நாட்டிற்கு நடந்தது என்ன?